மக்களவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த விவகாரத்தில் பாரதிய ஜனதா எம்பி அனுராக் தாக்கூர் கூறிய வார்த்தைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கடும் கண்டனம் தெரிவித்தார். மக்களவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதம் நடந்த நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ராகுல்காந்தி பேசினார். அப்போது சாதி என்னவென்று தெரியாதவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுவதாக பாரதிய ஜனதா எம்பி அனுராக் தாக்கூர் ராகுல்காந்தியை நோக்கி கூறினார். माननीय सभापति जी, माननीय सभापति जी, जिसकी जात का पता नहीं वो गन्ना की बात करता है. பாஜக எம்பியின் சாதி குறித்த பேச்சு அவையில் கடும் கண்டனங்களை எழுப்பியது. தன்னை எத்தனை அவமதித்தாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். देखिए जितना मेरा आप लोग इंसल्ट करना चाहते हैं आप खुशी से करिए, आप रोज करिए, मगर एक बात मत भूलिए, जाति जनगणना को हम यहां पास करके दिखाएंगे. धन्यवाद. कोई माफी की जरूरत नहीं है. मैं लड़ाई लड़ रहा हूं. जितनी आपको गाली देनी है मैं आपसे कभी माफी नहीं मांगूंगा. मुझे आपकी माफी नहीं चाहिए. அனுராக் தாக்கூரின் பேச்சுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். சாதியை கொண்டு காங்கிரஸ் கட்சி நாட்டை பிளவுபடுத்த நினைப்பதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த வாக்குவாதம் நேரிட்டது. இதேபோல அனுராக் தாக்கூருக்கும் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவுக்கும் இடையே அக்னிபத் திட்டத்தை முன்வைத்து வாக்குவாதம் நேரிட்டது. தான் ராணுவத்தில் கேப்டனாக பணியாற்றியிருப்பதாகவும் தனக்கு யாரும் உபதேசிக்க வேண்டாம் என்று ராகுல்காந்தியின் அருகே உட்கார்ந்திருப்பதால் நாடு முழுவதும் வதந்திகளையும் பொய்களையும் அகிலேஷ் பரப்புவதாக அனுராக் தாக்கூர் விமர்சித்தார். இதனால் அவையில் கடுமையான கூச்சல் எழுந்தது.